அப்ப இந்த ரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசம் என்ன என்று சொல்லி நாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்று முதல் நம்ம என்ன செய்ய போகிறோம், விசுவாசம் என்று வரும்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தையினால் தான் நமக்கு ஞாபகம் வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, விசுவாசங்கிறபடியே தேவனுடைய வார்த்தை. அப்போ விசுவாசம் என்று வரும்பொழுது இன்னொரு காரியம் ஞாபகம் வர வேண்டும், அது என்ன, இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ரத்தமும் ஞாபகம் வரணும், வார்த்தையும் இனி நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஓகே, இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிருபாதார பலி என்றால் என்ன சொல்லி நான் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் இந்த கிருபாதார பலியை நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் ஏன் கிருபாதார பலி செலுத்தினாங்க, அந்த கிருபாதார பலியில் என்னென்ன இருந்துச்சு, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு இருக்கிற எவ்வளோ நேரம் இருக்கிறதோ அவ்வளோ பார்ப்போம். வருகிற வாரங்களில் நான் தொடர்ந்து அதை பற்றி பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பொறுமையாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக கற்றுக்கணும் நம்ம. ஆமென். அப்போ லேவியாராம் புத்தகம் 16:34. இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவுது என்று சொல்லு என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். அங்கே என்ன எழுதியிருக்கிறது, வருஷத்துக்கு ஒரு முறை சகல பாவங்களுக்கும், சொல்லுவோமா, சகல பாவங்களுக்கும் ஒன்று செய்யணும், அது பேர் பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இந்த பாவ நிவர்த்தி தமிழில் பாவ நிவர்த்தின்னு வருது, ஆங்கிலத்தில் அட்டோன்மெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். எபிரேயத்தில் யோம் கிப்பூர் என்று எழுதப்பட்டிருக்கு, பார்க்க போகிறோம். ஏன்னா அது எங்கேருந்து வந்தோ அங்கேருந்து தான் பார்க்கணும். அட்டோன்மெண்ட்டோ அட்டோன்மெண்ட் அப்படின்னா நமக்கு சரியாக புரியாது, அல்லது பாவ நிவர்த்தினா புரியாது, ஆனால் யோம் கிப்பூர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொன்ன பார்த்தோம்னா நமக்கு புரியும். இன்னொரு வசனம், லேவியராமம் 25:9, அங்கேயும் அதை பற்றி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். ரெண்டு வார்த்தை கேள்வி, அங்கே பாவ நிவர்த்தி, இங்கே பாவ நிவாரணம், ரெண்டும் ஒன்று தான். ஒரு நிவாரணம் செய்யப்பட வேண்டும், ஒரு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், ஒரு பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. ஓகே, இந்த பரிகாரம் ஏன் செய்யப்பட வேண்டும், அதை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும், ரெண்டு நபருக்கு இடையில் ஒரு பிரச்சனை, ஒருவர் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிட்டாரு, அநீதி செஞ்சிட்டாரு, துரோகம் பண்ணிவிட்டார். அப்போ இந்த அநீதி செய்தவர் என்ன பண்ணுகிறார், இந்த நீதியான ஒருத்தரோட மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், உறவுக்குள் வர விரும்புகிறார். இவர் துரோகம் செஞ்சுட்டு இவர் அநீதி செஞ்சு ஓடி போயிட்டு அப்படியே வந்து என்ன பண்ண முடியாது, அவரோட சரியாக முடியாது. அவர் கோபமாக இருக்கிறார், அவர் மன என்ன பண்ணுகிறார், ஒருவித ரெண்டு பேருக்குள்ள டேர்ம் சரியில்லை. அப்போ மறுபடியும் அவரோட உறவுக்குள்ளே வரணும்னா அவர் என்ன பண்ணணும், அவரை சமாதானப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவரை அமைதிப்படுத்த வேண்டும், அவரை திருப்திப்படுத்த வேண்டும். அப்போ தான் மறுபடியும் அவரோட என்ன பண்ண முடியும், உறவுக்குள் வர முடியும். இந்த இடத்தில் நீதிபரராகிய தேவன் மனிதன் பாவம் செய்துவிட்டான். என்ன பாவம், பாவத்திலே பெரிய பாவம் என்னன்னா தேவனோடு சரியாக இல்லை, அதுதான் பாவம். ஹல்லேலூயா. ஹீ இஸ் நாட் ரைட் வித் காட். ஆதம் பண்ணது வந்து வேறு எந்த கெட்ட பழக்கமும், சிகரெட் குடிக்கல, ஆதம் போய் எங்கேயும் குடிக்க போகலை, ஆதாம் எந்த பாவத்தினும் விழலை, எங்கே ஒன்றுமே அப்போ துறக்கலை அங்கே கடைங்கள்லாம். பட் வாட் ஆதாமுடைய பிரதான பிரச்சனை என்ன, ஹீ இஸ் நாட் ரைட் வித் காட். அவன் தேவனுடைய ஒரு சரியில்லாமல் போனான், தேவனுடைய கட்டளைகளை மீறினான். அப்போ அதுதான் எல்லாருக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வந்துச்சு. இப்போது அப்படி அநீதி செய்தவரோடு கூட, இந்த அநீதி செய்த ஆதாம் நீதி செய்த நீதிபரராகிய தேவனோடு கூட போய் இப்போ என்ன செய்ய வேண்டும், அவரோட ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் சும்மா அப்படியே போய் அவரோட ஒப்புரவாக முடியாது, அவரை திருப்திப்படுத்த வேண்டும், அவர் கோபத்தை தணிக்க வேண்டும். அப்போ அதுக்கு தான் அவர் என்ன ஒரு வழி ஏற்படுத்தி இருந்தார், இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய ஜனங்க தான், ஆனாலும் அவருடைய எல்லா பாவங்களுக்காகவும் வருஷம் ஒரு முறை என்ன பண்ண வேண்டும், ஒரு பரிகாரம் செய்யப்பட வேண்டும்.
அப்படி அந்த பரிகாரம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? அந்த கிருபாதாரம் என்று தமிழில் அருமையாக வந்திருக்கிறது. தேவனுடைய கிருபைக்கு ஆதாரமாக ஒரு பலி. அல்லேலூயா. கிருபாதார பலி என்றால் தேவன் கிருபையுள்ள தேவன், தேவன் அன்பானவர். ஆனால் அவருடைய அந்த கிருபைக்கு ஆதாரம் என்ன? அவர் நீதிபரராயிருக்கிறனால அப்படியே ஏற்றுக்க முடியாது. அவர் பாவம் இல்லாதவர். ஒரு பாவியான மனிதன் அப்படியே தாங்கிட்ட வரும்பொழுது வா எங்கூட வந்து அட்டாச்மெண்ட்னு சொல்ல முடியாது. அவருடைய நீதிக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? இந்த பலி முறையில் இரத்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கிருபைக்கு ஆதாரமான பலி அங்கே செலுத்தப்படும் பொழுது, அந்த இரத்தம் அங்கே தெளிக்கப்படும் பொழுது தான் தேவனை அமைதிப்படுத்த முடியும், அவரை சாந்தப்படுத்த முடியும். அப்படித்தான் அந்த கிருபாதார பலியை அவர் ஏற்படுத்தினார். அது பழைய உடன்படிக்கையில் உண்டான பலி. ஆனால் இன்றைக்கி நம்ம பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லை, புதிய உடன்படிக்கை கீழே வந்திருக்கோம். ஆனதுனால ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. புதிய உடன்படிக்கை இருக்கிறதுனால இயேசுவோட அப்படியே வந்து நம்ம தேவனோட சேர்ந்துக்கிறோம் இல்லை. அன்னைக்கு அந்த கிருபாதார பலி செலுத்தப்பட்டது போல இயேசு கிருபாதார பலியானார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த கிருபாதார பலி, கிருபாதார பலி எதுக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கிருபாதார பலி என்ன நமக்கு தெரியணும் இல்லை. அல்லேலூயா. என்ன செய்யும் அப்படி அந்த பலி என்ன செய்யும் என்று சொல்லும் பொழுது, அதற்காக எழுதப்பட்டிருக்கிற அந்த எபிரேய வார்த்தை என்ன? கபர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கபர், கபர் என்றால் மூடி. ஒரு வசனம் வாசிக்கலாம், யாத்திராகமம். இனிமேல் நிறைய வசனம் வாசிப்போம், ஆகவே தொடர்ந்து வசனத்தை எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. யாத்திராகமம் கபரோத் என்று வருகிறது, அதனுடைய ரூட் வேர்டு கபர். யாத்திராகமம் 25:17-18 வசனங்கள், 16 வாசிக்கலாம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக, பசுமொன்னினால் கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமாக இழக்க கடவது, பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகட்டால் அடித்து, சொல்லுவோமா, அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. அதாவது என்ன சொல்லுகிறார் தேவன்? உடன்படிக்கை பெட்டி, அதாவது மோசையிட்ட வந்து ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், யாத்திராகமம் 26:30 எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த அதிகாரம் யாத்திராகமம் 26:30 எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. தேவன் மோசே அழைக்கிறார். அழைத்து எப்படி தன்னை தன் ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும், இந்த ஆராதனையின் முறைமைனா என்ன, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு மாடல், ஒரு என்ஜினியர் எப்படி ஒரு என்ஜினியருக்கு ஒரு மாடல் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு படம் வரைந்து நம்ம அதை காமிக்கிறது போல, கர்த்தர் ஒரு ஆர்கிடெக்டாக மாறி அன்றைக்கு என்ன செய்தார்? முதலாவது மோசேக்கு எப்படிலாம் பண்ணணும் அதுபடி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் காமிச்சார். அந்த மாடல் எங்கேருந்து வந்த மாடல்? பரலோகத்தில் இருந்த மாடல். அல்லேலூயா. பரலோகத்தில் எப்படி இருக்குதோ அப்படியே அந்த கூடாரத்தை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பூமியில் தன் மக்கள் நடுவில் ஸ்தாபிக்கும்படி மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்வாயாக, 1. அதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் தான், இது எப்படி பண்ணணும். என்ன சொல்கிறாரு? ஒரு உடன்படிக்கை பெட்டி, ஒரு பெட்டி பண்ணு. அந்த பெட்டி என்ன பண்ணணும்? சித்தி மரத்தால் பண்ணணும். பண்ணி பொன் தகடு பதி, அந்த பெட்டி மேலே உட்டு தெரியக்கூடாது. உள்ளேயும் வெளியும் என்ன பண்ணணும்? பொன் நாளான கோல்டு தகடுகளை பதிக்கணும். அது மேலே தான் இந்த கிருபாசனம் வருகிறது. இந்த கிருபாசனம் தமிழில் எழுதியிருக்கனால என்ன பண்ணுறாங்க, சிலர் ஒரு சேரை வரைஞ்சி விட்டுறாங்க. நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அங்கே சேர்லாம் இருக்காது, அது ஒரு மூடி. அல்லேலூயா. மூடி அது, அவ்வளோதான். ஓகே, அந்த மூடியை செய்யணும். அந்த அந்த மூடியை வந்து எது மேலே வைக்கணும்? இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே வச்சுட்டு 2 பக்கமும் 2 கேருபீன்கள் வைக்கணும். இந்த பக்கம் ஒரு கேருபீன், அந்த பக்கம் ஒரு கேருபீன். இந்த கேருபீன்லாம் வந்து பூமியில் கிடையாது, பரலோகத்தின் சாயலின்படி தேவன் சொல்கிறார். அது 2 ஜீவன்கள், அது 2 வைக்கணும். அதை எப்படி செய்யணும்லாம் டீட்டெயில் கொடுக்குறாரு. ஓகே. அப்போது இந்த கிருபாசனம் என்பது என்ன? ஒரு மூடி. அதனுடைய வார்த்தை கப்பர். 3 எபிரேய எழுத்துக்கள் உண்டு, இதுதான் அந்த வார்த்தை கப்பர். அந்த முதல் எழுத்தின் பெயர் காஃப், 2வது எழுத்தின் பெயர்
பே. மூன்றாவது எழுத்தின் பேர் ரேஷ். மூன்றையும் சேர்த்தாதான் கப்பர் என்று வரும். நீங்கள் இங்கிலீஷில் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிபிஎல்இ அதில் போய் எதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இந்த தேவனுடைய மொழியில் ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆப்ரஹாம் அப்படின்னா அந்த ஆப்ரஹாம் என்ன அப்படின்னா என்னன்னா அவர் அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. யெஷுவா அப்படின்னா அவர் ரட்சிக்கிறவர். அப்படி எபிரேய வார்த்தை ஒவ்வொன்றுக்குமே, நீங்கள் எந்த வார்த்தை எடுத்தாலும் அந்த வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை யாருமே, நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம் அது என்ன தான் சொல்ல வருதுன்னு. அப்போது இந்த வார்த்தை கப்பர், இந்த கிருபாசன மூடி. இந்த கப்பரில் முதல் எழுத்து காஃப். இந்த காஃப் அர்த்தம் என்ன? அடிக்க, அடி என்ற அர்த்தம், ஸ்ட்ரெச் என்ற அர்த்தம் காஃப் என்றால். பேக்கு அர்த்தம் மவுத், வாய். ரேஷ் இந்த மூன்றாவது எழுத்துக்கு அர்த்தம் தலை, ஹெட். ஓகே. அப்போ இந்த இடத்தில் கவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கிருபாசனம் மூடி. அதனுடைய அர்த்தம் என்ன? டு கவர் சம்திங் ஆர் டு கோட் சம்திங், எதையோ ஒன்றை அது மூட வேண்டும். அது எப்படி மூடப்பட வேண்டும் என்று அதனுடைய அந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. காஃப் என்றால் அடிக்கப்படுதல். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பொண்ணை உருக்கி செய்ய சொல்லலை, பொண்ணை அடித்து அடித்து அந்த கிருபாசன மூடியை உண்டாக்க வேண்டும், அங்கே உள்ள பொருள்களை உருவாக்க வேண்டும். உருக்கி அல்ல, அடித்து. ஒரு பொண்ணை ஒரு தகடா மாற்றணும்னா எத்தனை அடிகள் அந்த பொன் வாங்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பொண்ணு எப்படி இருக்கும்? பாலமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி பிஸ்கட் மாதிரி காட்டுறாங்க, அன்றைக்கி பொண்ணு எப்படி இருந்து எனக்கு தெரியல, பாலம் மாதிரி இருந்திருக்கும் அல்லது ஒரு பெரிய கட்டி மாதிரி, இப்படி இப்படி பொண்ணு வந்து எப்படி இருக்கும், கட்டி கட்டியாக இருந்திருக்கும், நம்ம கருங்கல் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை அடிக்கணும். எத்தனை அடிகள் அடித்தால் அந்த பொன் ஒரு தகடை போல மாற முடியும்? அது எதை சொல்லுகிறது? இப்படித்தான் இந்த கிருபாசன மூடியின் மேல் சிந்தப்பட போகிற இரத்தம் இரத்தத்திற்கான ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எத்தனை முறை அடிக்கப்பட்டார் தெரியுமா? அது காஃப், பே, மவுத். இட் ஸ்பீக் சம்திங். அந்த இடத்தில் தெளிக்கப்படும் இரத்தம் ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நன்மையான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் அடிக்கப்படும் வண்ணமாக கொண்டு போகப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியானவர் வாய் திறவாமல் வாய் பேசாமல் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அங்கே அடிக்கப்பட கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது எழுத்து ரேஷ். ரேஷ் என்றால் ஹெட். ஹெட் என்றால் ஞானத்தை குறிக்கும். இந்த சிலுவைக்குள்ளே வரப்போகிற ரட்சிப்புக்குள்ளே தேவன் தன்னுடைய இந்த அனந்த ஞானத்தை மறைத்து வைத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதே சமயத்தில் தலையாகிய கிறிஸ்து, சபைக்கு யார் தலை? கிறிஸ்து. ஹலலூயா. கிறிஸ்து அடிக்கப்படுவார் என்றும் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ என்ன சொல்லுகிறது? தலையாகிய கிறிஸ்து அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போக போகும்போது அவர் வாய் பேசாமல் இருப்பார். அதே சமயத்தில் இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிந்துகிற ரத்தம் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கும். ஆகவேதான் அது கப்பர், யோம் கிப்பூர், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அன்றைக்கு அப்படி அந்த ரத்தம் தெளிக்கப்படும் பொழுதுதான் பாவியாகிய அந்த மனிதனும் நீதிபரராகிய இந்த தேவனும் அட்டோன்மெண்ட் அவர்கள் என்றும் ஒரே இடத்தில் மறுபடியும் வர முடியும். ஹல்லேலூயா. நாம் அவரை விட்டு தூரமாய் போய்விட்டோம். ஆனால் இந்த கிருபைக்கு ஆதாரமான இந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? மறுபடியும் நாமும் தேவனும் ஒரே இடத்திற்கு, ஆதியில் எப்படி அவர் நம்மளோடு ஆதாமோடு இருந்தாரோ, இன்றைக்கு ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி நமக்கும் தேவனுக்கு இடையில் என்ன கிடையாது? ஒரு பெரிய பிரிவினை கிடையாது என்று பார்க்கிறோம். அப்படியாக இந்த கிருபாசன மூடியை அங்கே செய்யும்படி அங்கே ஆண்டவர் மோசேக்கு சொன்னார் என்று பார்க்கிறோம். ஓகே. என்ன அப்போ இந்த கிருபாசனத்துக்கு உள்ளே என்ன இருந்தது? கிருபாசனத்துக்கு கீழே என்ன இருந்தது, மேலே என்ன இருந்ததுன்னு பார்க்கணும். கிருபாசனம் மூடி அந்த கவருக்கு கீழே தேவனுடைய சாட்சியின் பிரமாணம் இருந்தது.
சாட்சியின் பிரமாணத்தை நம்ம வாசித்தோம். சாட்சியின் பிரமாணத்தை அதுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி, அதாவது 10 கற்பனைகள் உள்ளே இருந்தது அந்த பெட்டிக்குள்ள. சாட்சியின் பிரமாணம் என்ன? தேவன் யார் என்று அவரை குறித்தது சாட்சி கொடுக்கிறது. தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? தன் பிரமாணத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அவருடைய பிரமாணம்தான் நமக்கு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நீதி உள்ள ஒரு தேவன், பரிசுத்தமான ஒரு தேவன், இப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவன் அவர். அவர் தன்னுடைய பிரமாணங்களை உள்ளே வைத்திருக்கிறார். இந்த பிரமாணம் என்ன சொல்லுகிறது? மனிதன் வரும்பொழுதே நீதிபரராக இவர்ந்த கர்த்தருடைய பிரமாணம் மனிதனை பாவி பாவி என்று சொல்லி அந்த பிரமாணம் பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த பேசும் பொழுது அந்த பிரமாணத்தை என்ன பண்ண வேண்டும்? அமைதிப்படுத்த வேண்டும். அது மனிதன் மேல் கோபத்தை காண்பிக்கிறது, நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. அப்போ இந்த கிருபாசன மூடியின் மேல் அந்த வருடம் ஒருமுறை செலுத்தப்படுகிற அந்த பலியின் இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது என்ன நடந்தது? அந்த இரத்தம் அவன் பாவி, ஆனால் அவனுக்காக நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த இரத்தம் பேசும் பொழுது அந்த சத்தம் அங்கே அமைதி அடைந்தது. ஹல்லேலூயா. அப்போது மேலே இருந்த கேருபீன்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ரெண்டு கேருபீன்கள். ஏசையா 6:2 வாசிக்கலாம். செராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். யாருக்கு மேலா? இப்போ கர்த்தர் ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். கர்த்தருக்கு கீழே இருக்கணுமா, கர்த்தருக்கு மேலே இருக்கணுமா? ஆனால் இங்கே இப்படி தான் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. லெட் காட் ஓப்பன் அவர் ஐஸ். சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு மேலே நின்னாங்கன்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்கள் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே என்ன நடக்குதுன்னா, கர்த்தரை இந்த செராபீன்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். ஆராதிக்கும் பொழுது கர்த்தரை ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க பார்க்கக்கூடாது. 2 சட்டையை வச்சு முகத்தை மூடிட்டு, 2 சட்டையை வச்சு கால்களை மூடிட்டு, ஆனால் பறக்கிறதுக்கு 2 சட்டை வேணும் இல்லையா, 2 சட்டைகளால் பறந்து உயிரை எழும்பி எழும்பி அவர்கள் கர்த்தரை பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்காள். அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய மகிமையை பரலோகத்தில் கூட வெளியிலிருந்து ஒருவரும் பார்க்க முடியாது. அவரை சுற்றி இந்த சேராபீன்கள் என்ற காரியம், அந்த ஜீவன்கள் அவருடைய மகிமையை மூடி மறைத்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஒப்பாக, பரலோகத்தின் காரியங்களுக்கு ஒப்பாக இங்கே மோசேக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இந்த கிருபாசனத்தின் மத்தியிலும். காரணம் என்ன? தேவன் அங்கே தான் பேசுகிற இடம். இன்னும் சில வசனங்களை வாசித்து அவங்களுக்கு புரியும். யாத்திராகமம் 25:21 வாசிக்கிறேன். கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து, பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் என்ன செய்வேன்? உன்னை சந்திப்பேன். தேவன் சொல்கிறார் மோசேயிட்ட, அந்த கிருபாசனத்தில் தான் நான் உன்னை சந்திப்பேன், வேறு இடத்துல சந்திக்க மாட்டேன். ஓகே, சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேல் புத்திரருக்கு உனக்கு கற்பிக்கப் போகிறவெல்லாம் உன்னோட சொல்லுவேன். அப்போ இந்த கிருபாசனம் என்பது என்ன? தேவன் மனிதனோடு பேசக்கூடிய ஒரு இடம். ஹல்லேலூயா. அன்னைக்கு எல்லாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த இரத்தத்தை செலுத்தி அதற்குள்ளே போகக்கூடிய ஒரு இடம் இந்த கிருபாசனம். 2 என்ன வாசிக்கலாம்? யாத்திராகம் 24:16. மோசே மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. நல்லா வாசிங்க. மேகம் 6 அதை மூடியிருந்தது. அப்போ மேகம் மூடியிருந்ததா, மகிமையை மேகம் மூடியிருந்ததா, எப்படி இருக்குங்க? கர்த்தருடைய மகிமை காணப்பட்டிருக்கு, அந்த மகிமையின் மேல்தான் மேகம் மூடியிருந்தது. காரணம் என்ன? கர்த்தருடைய மகிமை யாரும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் என்ன மூடியிருந்துச்சு? சேராபீன்கள் மூடியிருந்தது. சாட்சி பிரமாணம் அந்த என்ன கூடாரம் ஆசரிப்பு கூடாரத்தில் கேருபீன்கள் மூட சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு.
ஆனால் பூமியில் அவர் எப்பெல்லாம் இறங்கினாரோ அப்பையும் அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது, மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது, ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். அப்போது இந்த பரிசுத்தமான தெய்வத்துடைய மகிமை என்ன பண்ண முடியாது, மனுஷன் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் மேகம் மூடியிருந்தது. கர்த்தருடைய மகிமைக்கும் மகிமை வேற, மேகம் வேற. ஹல்லேலூயா. பரலோகத்தில் மேகம் மூடலை, சேராபீன்கள் மூடியிருந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள மகிமை மேகம் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்து மேலே தான் மேகம் இருந்தது. அப்போ மகிமை உள்ளே இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள மகாபரிசுத்தலத்தில் தான் கர்த்தருடைய மகிமை, சேராபீன்கள் கேருபீன்கள் இந்த இடத்துல தான் இருந்தது. அதை மூடும்படியாக தேவன் மகிமை மேகத்தை வச்சுருந்தார். அப்போ இன்றைக்கி நீங்கள் எப்படி ஸ்டேஜில் வந்து பின்னாடி புகையை போட்டு மகிமை நினச்சிட்டு இருப்பீங்க? கர்த்தர் சொன்னார், எனக்கு ஒப்பாக நீங்கள் ஒன்றையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் என்றால், அவருடைய மகிமைக்கு ஒப்பாக நீங்கள் மேகதம் இது புகை போட்டிங்கன்னா அதுவும் என்னதான் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாய் போகவிடும். எந்த புகையும் போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் புத்தி கேட்டு அங்கங்கே என்னமோ சினிமாவில் காமிக்கிறத பார்த்துட்டு அங்கங்கே புகை போடுறது பெரிய ஏதோ பண்ணிவிட்டு அது கர்த்தருக்கு மகிமை நினச்சா அதெல்லாம் நான் சென்ஸ். ஆமேன். இங்கே மகிமைன்னு நிறைய வசனங்களை நான் காட்டுறேன். மகிமை என்னன்னு சொல்லிட்டு ஏசியா ஆறில் பார்த்தோம், ஏசியா 24:16 பார்த்துட்டோம், 24:17 மலையின் கொடுமுடியில், கவுனிங்க, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி எப்படி தெரிஞ்சுதான், இஸ்ரேல் புத்திர கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது. இதான் ரைட். கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கும்? அக்னி போல இருக்கும். அதை நீங்களும் பார்க்க முடியாதுன்னா அவர் என்ன பண்ணியிருந்தாரு, மேகத்தை வைத்து மூடியிருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம், 2:5-13. இது வந்து தேவனுடைய இது, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணப்போ நடந்த கதை. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள் பூரிகையில் தங்கள் கீதவாத்தங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. 14 அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிட்டு. அப்போ இங்கே மேகத்தை பற்றி மட்டும்தான் எழுதிருக்க நினச்சிருக்கீங்க, ஆனால் கடைசியில் சொல்லுது கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் மேகம்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கே வெறும் மேகம் என்று எழுதப்படவில்லை, அதற்கு பின்பு மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயத்தை மூடினது தேவனுடைய மகிமையே. மகிமை இருக்கிற இடத்தில் மகிமையை மூடும்படியாக அங்கே மேகம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 40:34 அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. 35 மேகம் அதில் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. நல்லா புரியுதா? மகிமை தங்கி மேகம் அதை என்ன பண்ணிருச்சு தான், மூடி வைத்திருந்தது. மேகம் அதன் மேல் தங்கி என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் எழுதியிருக்கிறது. அப்போ மேகம் எங்கேயும் நிரப்பலை, மகிமை தான் தேவனுடைய ஆலயத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் எல்லா இடங்களையும் மூடினது தேவனுடைய மகிமை. அந்த தேவனுடைய மகிமை நாம் காணப்படாம கூடாதில் இருக்கும்படி தான் அதை மேகம் வந்து மூடுகிறதை ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பார்க்கணும்னு. எத்தனை இடத்துல நான் காமிக்கணும், மகிமைன்னு இருக்கிற இடத்துலலாம் மேகம் இருந்தால் அங்கே மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து யாத்ராகமம் 25:20 அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயிரே விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை என்ன பண்ணும், அவைகள் மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவர்களாக இருக்க கடவுது. கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி நோக்குகிறவைகளாக இருப்பார்களாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ எங்கெல்லாம் தேவனுடைய மகிமை என்று காணப்படுகிறதோ அது மூடப்பட்டதாக இருந்தது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போ ஆதாமும் ஏவாலையும் ஏன் நிர்வாணம் தெரியலன்னா, அவர்கள் நிர்வாணம் இருந்து வெக்கப்படாமல் இருந்தார்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை அதை மூடியிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை மூடியிருக்குமோ அது வெளியிருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது காணப்படாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் மகிமையினால் மூடியிருக்கிறார். அன்னைக்கு மூடியிருந்தது போலவே மறுபடியும் அதே இடத்திற்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார்.
அது யாத்திரா 33 இருக்கு, அதை வாசிப்போம். இன்னைக்கு மகிமையா என்னன்னு புரிய மாட்டேங்குது நமக்கு. யாத்திரா 33:18. பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கம் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய். அப்போ இன்னொரு புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தருடைய மகிமை என்பது அவருடைய முகம். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, மோசை கேட்ட கேள்வி, நான் உங்கள் மகிமையை பார்க்கணுன்னு. ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? என் முகத்தை நீ பார்க்க முடியாது. அப்போ ரெண்டிங் ஜாயின் பண்ணால் என்ன அர்த்தம்? அவருடைய மகிமை என்பது அவருடைய முகம். அல்லேலூயா. அப்போ அந்த அவர் சொல்கிறாரு, என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை ஏன் பார்க்க முடியாது? ஏன் மேகத்தை வச்சு ஆண்டவர் மூடி மூடி உங்களையும் என்னையும் பாதுகாத்தார் அந்த காலத்து பழைய ஏற்பாட்டு காலத்துலன்னு அவங்க பார்த்துருந்தாங்கன்னா என்ன அன்னைக்கே அவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்கங்க. கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கினப்போ அப்படி தான் சொன்னாங்க, ஐயோ நீங்கள் ஆண்டவர் எங்களோட பேச வேணாம், மோசே நீ பேசு, நாங்கள் கேட்குறோன்ட்டாங்க. சத்தத்தை கேட்டதுக்கே மகிமை ஓரளவு பார்த்தாங்க. அதுவே எப்படி இருந்தது? பயங்கர அக்னியாக இருந்துச்சு. அப்பா இதை மகிமையே நாங்கள் பார்க்க முடியல, வார்த்தையும் கேட்க முடியல, வேணான்ட்டாங்க அன்னைக்கு. அதனால தான் மூடி இருந்தது. அவர் சொல்கிறார், பின்னும் கர்த்தர், இதோ என்னடையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையின் மேல் நில்லு, என் மகிமை கடந்து போகும்பொழுது நான் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மாட்டேன், கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். மோசே ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதா ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஒரு ஒன்று செய்கிறேன், ஒரு கண்மலை வெடிப்பில் வந்து நில்லு. அப்போ கூட என்ன பண்ணுவார்? நானே என் கையை வச்சு ஒன்று மூடிடுவேன். அல்லேலூயா. என் கரத்தை மூடிட்டு உன் முன்னாடி போவேன் நான், என் தயவெல்லாம் உனக்கு முன்னாடி போகும். அப்படி நான் கையை எடுப்பேன் ஒரு ஒரு பொசிஷனில், கையை எடுத்தோடனே என்னை பார்ப்பேன். அப்போ கூட என்னோட பின்னுடைய பின்னான சாயலை பார்ப்பார் ஒழிய என் முகத்தை நீ கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த மகிமைதான் இப்பொழுது மாம்சத்தில் வந்து எங்களுக்குள்ளே என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? உலாவி கொண்டிருக்கிறது. யாருமே பார்க்க முடியாமல் இருந்தாங்களே, அந்த மகிமை இப்போ எங்கே வந்துருச்சு? யோவான் 1:14 எழுதியிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நான் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு பேரார்னுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் பார்க்க முடியலன்னு மூடி மூடி மேகத்தை வச்சு மறைச்சாரே, அந்த மகிமைக்கு அதே மகிமை தான் இந்த மகிமை. ஆனால் இப்போ அந்த மகிமை என்ன ஆயிடுச்சு? அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு நடுப்புற இருந்துச்சு, இன்னைக்கு இதுவே ஆசரிப்பு கூடாரமாய் மாறி எங்கள் மத்தியில் அது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எழுதுகிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்போது இந்த கிருபாசன மூடி என்பது என்ன, எதை காண்பிக்கிறது? அந்த கிருபாசன முடியின் மேல் ரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது இந்த மகிமையுள்ள தேவன் என்ன செய்ய முடிந்தது? மனிதனும் தேவனும் ஓரிடத்துக்கு வர முடிந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவின் சமூகத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நாமும் எந்த நேரத்திலும் தைரியமாக எழுதியிருக்கிறது, நமக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் உதவி செய்யும்படி, உதவியை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவருடைய கிருபாசனத்தண்டையில் பயந்து கொண்டுள்ள தைரியமாய் கிட்டி சேர கடவோம். ஆமென். என்ன ஜெபம் பண்ண வரீங்க நீங்கள்? ஜெபம் பண்ணும்பொழுது எங்கே வரீங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, சர்ச்சில் ஜெபம் பண்ணாலும் எங்கே வரீங்க தெரியுமா? பிதாவின் அந்த கிருபாசனத்தண்டையில் வருகிறீர்கள். பிதா உங்களோட பேசும் இடத்துக்கு வருகிறீர்கள். பிதா உங்களை முகமுகமாய் சந்திக்கும் இடத்துக்கு வருகிறீர்கள். இதுதான் கிறிஸ்தவத்தின் மேன்மை. வெளியிலேருந்து ஒருத்தனும் வர முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படாமல் அவரையே அவர் கிருபாதார பலியாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்ல சொன்ன அந்த இரத்தம் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது, நீங்களும் நானும். ஆனால் இன்றைக்கு அவரை அதைத்தான் எழுதியிருக்கிறார் பவுல், அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கும், இரத்தத்தின் மேல் வைக்கும் விசுவாசமே நம்மை அந்த கிருபாதார பலியிடத்தில் கொண்டு வருகிறது. அப்போ இயேசுவின் இரத்தத்தை பற்றி நமக்கு இருக்க வேண்டிய ஒவ்வொரு நாளும் விசுவாசம் என்ன? நீங்கள் எப்போல்லாம் தேவனிடத்தில் வருகிறீர்களோ, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தேவன்
மகாபரிசுத்தத்துக்குள்ளே இல்லை, தேவன்றைக்கு நமக்கு உள்ளே வந்து விட்டார். அல்லேலூயா. பாவியாகிய மனிதனுக்கு உள்ளே வந்து விட்டார். காரணம் என்ன? அந்த ரத்தம் அங்கே தான் செல்லுபடியாச்சு, ஆனால் இந்த ரத்தம் என்ன பண்ணுது, நமக்கு உள்ளேயே தேவன் வர அளவுக்கு நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார் ஆவியானவராக. நாம் பிதாவாகிய தேவனுடைய கிருபாசனத்தண்டையிலும் வருகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ரத்தம் பரலோகத்திலும் உங்களுக்கும் எனக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. மவுத் ரெப்ரசன்ட்ஸ், இட் ஸ்பீக் சம்திங். கப்பரில் பார்த்தோம், மவுத் இருக்கிறது. அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, தலையான கிறிஸ்து இன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக பரலோகத்தில் உங்களுக்கும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே நாம் இந்த கிருபாசனத்தண்டையில் சும்மா வாங்கன்னு சொல்ல பிரியாசிரியர் தைரியமாய் வந்து உங்களுக்கு என்ன வேணும், வாட் எவர் யூ வாண்ட். அவருக்கு அது ஒன்றுமே இல்லை. ஏன் இன்னைக்கு ஒன்றும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ரத்தத்தை பற்றிய விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசம் என்று ரோமரில் அவர் எழுதுகிறார். ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி நீங்கள் தேவன்கிட்ட கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். எதன் அடிப்படையில் சவால் விட்டு சொல்கிறேன், என்னுடைய திறமையின் அடிப்படையிலையா, இல்லை எனக்கு உண்டான ஞானத்தின் அடிப்படையிலையா? இல்லை, சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை பற்றிய விசுவாசமும் அறிவும் உண்டானபடி நான் இந்த காலவெளியை சொல்கிறேன். இந்த ரத்தத்தை பற்றும் கிருபாதார பலியாக தேவன் இயேசுவை சிலுவையில் மறிக்க பண்ணியிருக்கிறபடினாலே நீங்கள் தைரியமாக வந்து தேவனிடத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென்.